இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அணிக்கு புதிய கேப்டனா. புதிய விவாதத்தை முன்வச்சு முன்னாள் வீரருடைய கருத்துக்களையும் முழு விவாதத்தையும் தான் இந்த பதிவில் நாம் முழு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான மொஹிந்தர் அமர்நாத் இந்திய அணிக்காக 1983 நடந்த உலகக்கோப்பை தொடரில் மிக சிறப்பாக விளையாடியவர் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக பேட்டிங் மற்றும் பவுலிங் செஞ்ச இந்திய அணியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தினார். மேலும் இறுதிப் போட்டிக்கான ஆட்டநாயகன் விருதும் மொஹிந்தர் அமர்நாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தற்போது விராட் கோலி இந்திய அணிக்கு ஒரு வீரராக சிறப்பாக விளையாடி வருவதாகவும், மேலும் அவர் கேப்டனாக நிறைய போட்டிகளில் விளையாட வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வலியுறுத்தியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் மற்றும் விவியன் ரிஜர்ஸ் ஆகிய இருவரினுடைய கலவை தான் விராட் கோலி. விராட் கோலி போன்ற ஒரு வீரர் இந்திய அணிக்கு கிடைத்தது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. இந்த காலகட்டத்தில் அவர் போல ஒரு கிரிக்கெட் வீரர் விளையாடினா அது ஆச்சரியமாக பார்க்கப்படும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அனைத்து போட்டிகளிலுமே விளையாடி வர ஒரு வீரர் அவர். அவருடைய விளையாட்டில் நான் விவிலியன் ரிச்சர்ஸ் மற்றும் ரிக்கி பாண்டிங் ஆகிய இருவரின் கலவையை பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்திய அணிக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை வாங்கி தருவார். சில தோல்விகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரை நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. 2017 வருஷத்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில், 2019 நடந்த உலகக்கோப்பை தொடர் மற்றும் இந்த ஆண்டு நடந்து முடிஞ்சிருக்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் என 3 சர்வதேச ஐசிசி தொடர்லேயும் விராட் கோலி தலைமையில் இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்கு. எனவே அவரை கேப்டன் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. இதற்கு மொச்சுப்புள்ளி வைக்கிற வகையில் மொஹிந்தர் அமர்நாத் விராட் கோலிக்கு ஆதரவாக மேற்கூறிய விஷயங்களையும் சொல்லியிருந்தார். மேலும் அவர் இந்திய அணிக்கு கேப்டனாகவே நிறைய போட்டிகளில் விளையாட வேண்டும் அப்படின்னும், எப்பொழுதும் விட்டு கொடுக்காத மனப்பான்மை அவரிடம் நிறைய இருக்கிறதாகவும் மொஹிந்தர் அமர்நாத் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்திய அணிக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை ஒரு கேப்டனாக அவர் வாங்கி தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்திய அணிக்கு இன்னும் நிறைய போட்டிகளில் ஒரு கேப்டனாக விளையாடணும் அப்படின்றது தன்னுடைய ஆசை அப்படின்னு மொஹிந்தர் அமர்நாத் வலியுறுத்தியிருக்காரு. இதையடுத்து சமீபத்தில் முடிவடைஞ்ச உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான இந்தியாவின் 8 விக்கெட் தோல்வி விராட் கோலியின் கேப்டன்ஷிப்பை மீண்டும் விவாதத்திற்குள்ளாக்கியிருக்கு. டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான கேப்டன்களாக இருந்த போதிலும், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோல்வி கோலி ரசிகர்கள் மற்றும் நிபுணர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. 2017 இந்தியாவின் முழுநேர கேப்டனாக பொறுப்பேற்ற கோலி இன்னும் ஒரு ஐசிசி கோப்பையை கூட வெல்லலை. கோலியின் கீழ் இந்தியா 3 விதமான போட்டிகளிலையும் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக இருந்து வருது. மேலும் கோலியின் கீழ் இந்தியா 3 முக்கிய ஐசிசி போட்டிகளையும் நாக் அவுட் கட்டங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் கோப்பையை வெல்ல தவறியிருக்கு. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாகிஸ்தானிடம் தோற்றது இந்திய அணி. 2019 ஒரு நாள் உலகக்கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் தோல்வியும் அடைஞ்சுது. இந்த தொடரில் இருந்து வெளியேறிச்சு இந்திய அணி. அதுக்கப்புறமா இந்த ஆண்டு நியூசிலாந்திற்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியும் அடைஞ்சிருக்கு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா கோலியனுடைய கேப்டன்ஷிப் குறித்து கேள்வி எழுப்பியவர்களில் முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் பட்டும் இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு நல்ல கேப்டனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த கோப்பையையும் வெல்லலை அப்படிங்கிறதுனால மக்கள் உங்களை நினைவில் கொள்ள மாட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல கேப்டனாக இருக்கலாம் மற்றும் நல்ல திட்டங்களை கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய பந்து வீச்சாளர்களால் அதை செயல்படுத்த முடியாமல் போகலாம். எனவே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலும் இருக்க வேண்டும். போட்டிகளில் வென்றவர்களை மட்டுமே மக்கள் நினைவில் கொள்வார்கள்.
விராட் கோலி எந்த ஒரு ஐசிசி அல்லது ஐபிஎல் கோப்பையும் வென்றது கிடையாது. அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் ஆக்ரோஷமானவர். மைதானத்தில் காலை எடுத்து வைக்கும் போதெல்லாம் சிறந்ததை கொடுக்க விரும்புகிறவர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் போது இது விராட் கோலி மற்றும் கேன் வில்லியம்சன் இடையேயான போர் என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். கோப்பைகளை வென்ற பெரும்பாலான கேப்டன்கள் நெருக்கடி தருணங்களில் கூலாக இருந்திருக்காங்க. விராட் கோலி அப்படிப்பட்டவர் கிடையாது. ஒருவேளை விராட் கோலி வென்றிருந்த அவர் மிகப்பெரிய புகழை அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு பேசியிருக்காரு. இதையடுத்து நியூசிலாந்துக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு சரியாக தயாரித்து கொள்ளாமல் இந்திய அணி கோட்டை விட்டது அப்படின்னு சாடும் வெங்கட் சக்கார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன் 3 வார ஓய்வு குறித்து பிரமாதம் என்று கிட்டத்தட்ட கேலியாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் பேட்டிங் அதிக சொதப்பலாக பவுலிங் கொஞ்சம் சொதப்பலாக இந்திய அணி தோல்வியை தழுவிச்சு. இது தொடர்பாக முன்னாள் இந்திய கேப்டன் திலீப் வெங்கட் சக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா நன்றாக ஆடுச்சு, ஆனால் இறுதிப் போட்டிக்கு தேவையான தயாரிப்பு கிடையாது. பயிற்சி ஆட்டம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக ஃபைனலில் விளையாடுவது சாதகமற்றது. மாறா நியூசிலாந்து அணி போட்டிக்கு தயாராக இருந்தாங்க. இங்கிலாந்துடன் 2 டெஸ்ட் போட்டிகளையும் ஆடியிருக்காங்க. இங்கிலாந்தில் 3 வார விடுமுறைக்கு பிறகு நேரடியாக டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவது என்பதை எப்படி அனுமதிக்கின்றனர், ஏற்றுக்கொள்கின்றனர்? உலக டெஸ்ட் ஃபைனலுக்கு பிறகு 1 வார கால இடைவெளி போதுமானது, எப்படி இந்த ஷெட்யூல் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரியலை. விராட் கோலி ரன்களை விரைவில் எடுக்கிறதுல தீவிரம் காட்ட வேண்டும் என்கிறார், ஆனால் தயாரிப்பில்லாமல் களமிறங்குவது குறித்து பேச மறுக்கிறாரு. இதில் தீவிரம் எங்கு போனது? 2 பயிற்சி ஆட்டங்களிலாவது ஆட வேண்டும் அல்லவா? வீரர்கள் மேட்சுக்கு ஃபிட்டாக இருக்கிறார்களா என்பது அப்போது தானே தெரியும். பயிற்சி இருந்தால்தான் டெஸ்ட் போட்டிகளில் நேரடியாக எந்த லென்த்தில் வீச வேண்டும் என்பது பவுலர்களுக்கு தெரியும். எந்த பந்தில் ஷாட் ஆட வேண்டும் என்பது பேட்ஸ்மேன்களுக்கும் தெரியும். மேலும் இங்கிலாந்தில் ஆடும்போது 3 இறுதிப் போட்டிகளே சிறந்தது. நல்ல திறமை இருந்தும் இந்தியாவினால் ஐசிசி தொடரை வெல்ல முடியலை என்பது ஆச்சரியமே அப்படின்னு திலீப் வெங்கட் சார் கூறியிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியை சந்திச்சுது. இந்த தோல்வி குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் உள்பட கிரிக்கெட் வல்லுநர்களும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு இந்திய அணி கேப்டன் தான் காரணம். கேப்டன் கோலியால் ஒரு கோப்பையை கூட இந்திய அணி வாங்கலை, அதனால் கேப்டனை மாற்றுங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில் மற்றொரு தரப்பினர் கேப்டன் கோலி மேலே அதீத நம்பிக்கை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் வந்துட்டுருக்காங்க. இந்தியாவுடைய தோல்விக்கு மழை, பேட்டிங், பவுலிங், நேரமின்மைன்னு இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிலும் சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது. இது தொடர்பான பல கருத்துக்களும் விவாதங்களும் சமூக வலைத்தளங்களில் இன்றளவும் உலாவிட்டு தான் வந்துட்டுருக்கு. வியூவர்ஸ், இந்தியாவுடைய தோல்விக்கு எது காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.